ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எப்போவுமே கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது சரியாக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவில் தான் செய்வோம். இது ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அரிசி மாவு 2 கப் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். வெது வெதுப்பான தண்ணியை கலக்கிறதுனால நீங்கள் கரண்டியை வச்சு மட்டும்தான் கலந்து எடுக்கணும், கையை வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை வந்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா போதும். நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இது ஊறணும். இந்த டைமில் நான் வந்து பப்பாயா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுனால சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விளாக் இது. ஸோ பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க, இந்த டைமில் பப்பாயா கொடுக்கலாம், ஒரு 11 o'clock டைமில் பப்பாயா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இதுக்காக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே வெங்காயத்துடைய தோலை வந்து அதிகமாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது, நமக்கு தேவையான அளவு மேலிருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யும் போது பொடிசாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது யார் யார் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இது நான் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். ஸோ நான் எந்த அளவுக்கு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் வேக விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேலையை பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இதுக்கு தேங்காய் பூ மாதிரி ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்களும் வந்து டேஸ்டியாக கேட்டு சாப்பிடுவாங்க. இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் போட பிடிக்கல அப்படின்றவங்க தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நான் கீரை வந்து 2 கட்டு எடுத்திருக்கேன். இது சிறுகீரை. இந்த கீரையில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கீரை சாப்பிடாத பிள்ளைங்க இது வந்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
இதையும் நல்லா கிளந்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பூ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து லஞ்சுக்கும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு தான் செய்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 கட்டு கீரை எடுத்துருக்கோம். நார்மலாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி மாவில் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எப்படி உருண்டையை உருட்டி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் ஆட் பண்ணிக்கிறேன், குக்கிங் ஆயில். அதை வந்து இந்த மாதிரி சைஸில் உருட்டி எடுத்து இந்த மாதிரி தட்டையாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். நீட்டு வாக்கில் செஞ்சு இதை கொஞ்சம் அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனல்லையே யாருமே வந்து இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. இது வந்து நம்மளுடைய சேனலில் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தேடி பார்த்தாச்சு, யூடியூப்பில் யாருமே வந்து அப்லோட் பண்ணலை. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னா போதும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து கரண்டி போட்டு கிளறக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்க உருண்டையெல்லாம் வந்து கலந்துரும். அதுக்காக நம்ம வந்து சும்மா லேசாக வந்து போட்டு விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து கரண்டி போட்டு கலந்துடணும். இப்போது ஒரு டைம் வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு மூடி போடாமல் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு செஞ்சாச்சு. எவ்வளோ டேஸ்டியான, பார்க்குறதுக்கே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வர அளவுக்கு நீங்கள் குக்கிங் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா கீரையும் கொழுக்கட்டையும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். குழந்தைங்க வந்து தள்ளி போட மாட்டாங்க, இதை வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து நல்லா சூப்பரான டேஸ்டில் சுவையான ஒரு கீரை கொழுக்கட்டையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட் டைமாக நான் தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான சுவையான கீரை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.